அறிவுரை வழங்குறதுக்கெல்லாம் இங்க ஒன்றும் கிடையாது. ஏன்னா அரசியல் என்பது வேறு, சினிமா என்பது வேறு. அதனால வந்து விஜய் அவர்கள் வந்து இன்னைக்கு வந்து மாணவர்களுக்கு நல்ல மாணவன் வந்தவங்களுக்கு ஊக்கப்படுத்துறதுக்காக உணவளித்து எல்லாம் கொடுத்துருக்க உதவி நல்ல விஷயம், பாராட்டுக்குரிய விஷயம். வர்றாரா அரசியலுக்கு வரலையான்றது அவர் தான் தெளிவுபடுத்தணும், அவர் தான் அதை பற்றி சொல்லணும். அது அவர் சொல்றதுக்கு முன்னாடி அதை பற்றி பேசுவது சரியானதாக இருக்காது என்பது எங்களுடைய கருத்து. கேப்டன் விஜயகாந்த் எப்படி ஆரம்ப காலகட்டங்களில் மாணவர்களுக்கு இந்த கணினி இலவச கணினி பயிற்சி மையம் இதெல்லாம் அதே துணியில விஜயும் தற்போது வந்துகிட்டு இருக்காரு, அதை எப்படி பாருங்க. இன்னைக்கு 40 ஆண்டு காலம் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக வாழ்ந்து காட்டியவர் கேப்டன் அவர்கள். இனி கேப்டன் மாதிரி ஒருத்தர் நினைச்சாலும் பிறந்து வந்தாதான் நீங்க எதையுமே இப்படி செஞ்சா இப்படி வரும் அப்படின்னு எதையும் எதிர்பார்க்காம தன்னால முடிந்ததை மக்களுக்கு செய்த ஒரே தலைவர் கேப்டன் அவர்கள். அதனால கேப்டன் மாதிரி நம்ம நினைச்சா அதனுடைய விளைவு மிக மோசமா தான் இருக்கும். ஏன்னா இன்னைக்கு கேப்டன் வந்து எல்லா விஷயத்துக்கும் ஒரு முன் உதாரணம். ஒரு பர்த்டே நடக்குதுன்னா அதுல எல்லாருக்கும் எப்படி உதவி செய்யணும், கல்வி உதவி எப்படி செய்யணும், அன்னதானம் எப்படி வழங்க வேண்டும், அது மட்டும் இல்லை படித்த படிக்காத இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு எப்படி தரணும், லஞ்ச ஊழல் இல்லாத ஒரு ஆட்சி எப்படி கொண்டு வர வேண்டும் என்று தன்னுடைய வாழ்க்கையே ஒரு வரலாறு படைத்தவர் கேப்டன் அவர்கள். அதனால இன்னைக்கு கேப்டனை பார்த்து அந்த வழியில வந்து என் மக்களுக்கு நல்லது செய்தால் அதை நாங்கள் வரவேற்கிறோம், நல்ல விஷயம்தான். ஆனால் கேப்டனை மாதிரி வர முடியுமா என்பது $1 million question. இது சாதாரண வரலாறு, 40 ஆண்டு காலம் கேப்டனுடைய வாழ்க்கை ஒரு சரித்திரம். இது அதனால பொறுத்திருந்து பார்ப்போம்.